ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த தடவை கிறிஸ்மஸுக்கு நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி பாருங்கள். ரோஸ்ட் பண்ணலையா, கறி பண்ணுறீங்கன்னா கறிக்காகவும் நான் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கறி ரெசிபி நீங்கள் பார்க்கலன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை வீடியோவில் எடுத்து பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுக்குன்னு போன்லெஸ் சிக்கன் அப்படின்னு எடுக்கல, போன் இருக்கிற சிக்கனும் கூட சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் அப்படி எடுத்திருக்கேன். இதை நம்ம இனி ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு பொடி எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு பொடி போட்டுக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அரை மணி நேரம் அப்படி இருந்து ஊறட்டும், எல்லாம் செட் மசாலாஸ் எல்லாம் சிக்கனில் செட் ஆகி வரட்டும். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதை குக் பண்ணிக்கலாம். இது டீ இருந்து ஊறட்டும், அந்த டைம்ல நமக்கு இதுக்கு தேவையான சவாலாலாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அடுப்புல ஒரு கடாயை வச்சுக்கோம், இல்லாமல் கொஞ்சமா கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொட்டியதுக்கு அப்புறமா வரமிளகா போடலாம், கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். சின்ன பொடி பொடியா நறுக்கி வச்சுக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் நான்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நமக்கு நீ நான் பெரிய சைஸ் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பழுத்த தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி நல்லா உடஞ்சி வேகட்டும். இது கூட நமக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் கூட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நமக்கு இதை கிளறி விட்டு கொடுத்துக்கலாம். இனி இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை இப்படியே நம்ம வந்து ஃப்ரை விடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி கிளறிட்டே இருக்கலாம். இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணும்போது இந்த மெத்தடை ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க. இப்படி பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த சிக்கன் ரோஸ்ட்டோட நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம இப்போ மூடி வச்சு குக் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, நம்ம இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது இப்படி கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாம். நமக்கு சிக்கன் இப்படி இருந்து ரோஸ்ட் ஆகட்டும், நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் சிக்கன் பாய்டல் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் ரோஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து சிக்கன் கறியோட ரெசிபி நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள். பார்க்கலன்னா கறி பண்ணுறதா இருந்தால் அதில் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ஃபோர் இன் ஒன்னாக நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கும் நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இனி உங்களுக்கு மசாலா தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன், மல்லித்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். புதினா இலை வேணும்னா புதினா இலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப இலையும் ஆட் பண்ணுறேன். இனி இதை ஒரு 20 மினிட்ஸ் அளவு மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்படி மூடி வச்சு நம்ம குக் பண்ணும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணும்போது 10 மினிட்டு கூடும்போது இதை வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுடலாம். நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால நமக்கு கிளறி விடாட்டாலும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்டீல், இரும்பு, அலுமினியம் இந்த பாத்திரம்னா அடிப்பிடிச்சிடும். ஸோ வந்து நம்ம கிளறி விட்டுறணும். இருந்தாலும் நான் 10 மினிட் ஆனதுக்கு அப்புறமா கிளறி விடுறேன். இடையிடையே நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே விடாமல் தான் வேக வைக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் போட்டதுமே ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் ரோஸ்ட்டோட நல்ல டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். 10 மினிட் ஆகிடுச்சு, நமக்கு இப்போ ஓப்பன் பண்ணி எல்லாம் கிளறி விட்டு கொடுத்துக்கலாம். அதிலே தண்ணி வந்துடுச்சு, சிக்கன் உள்ள தண்ணியே குக் ஆகட்டும். இனி ஒரு 5 மினிட்ஸ் கூட நமக்கு மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்ப டேஸ்டான சிக்கன் ரோஸ்ட் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த தடவை சிக்கனை படித்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரசாரமான சிக்கன் ரோஸ்ட் தயாராகிடுச்சு. இது நெய்ச்சோறு, சப்பாத்தி, பரோட்டா, தோசை, அப்பம் இது கூட எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப